நமசிவாய. இப்ப சொல்ல போற ஒரு மூலிகையை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருடம் ஒரு 18 வருடம் 20 வருடம் நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு. சோ அந்த டைம்ல எல்லாம் வந்து புதுசு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி பர்டிகுலரா மூலிகைகள் பத்தின்னு வச்சுக்கோங்களேன், வேற விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு 18 வயசுலயே ஆரம்பிச்சிட்டோம். சோ இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து புதுசு. அந்த டைம்ல வந்து இந்த காட்டுல கிடைக்குமா அந்த காட்டுல கிடைக்குமா இவர்கிட்ட இருக்குமா அவர்கிட்ட இருக்குமான்னு தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். இது கிடைச்சிச்சுனா போதும் நம்ம லைஃபே வந்து வேற மாதிரி ஆயிடும், இந்த ஒரு விஷயத்தை வச்சு அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம். உண்மையாவே அந்த மாதிரியான செய்யக்கூடிய ஒரு மெத்தட் தான் அது, அந்த மாதிரியான ஒரு மூலிகை தான் இது. இருந்தாலும் சொல்றேன், ஏன்னா அவ்வளவு ஒரு பிஸியா இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு புத்தகங்கள்லாம் வர புத்தகங்கள்ல நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் சோசியல் மீடியாலாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அப்போ ஒரு கூட்டம் கிளம்பிச்சு வந்து நமக்கு வந்து அப்போ வந்து இந்த மாதிரியான பிசினஸ்ல செஞ்சுட்டு இருக்கும்போது. இப்போ ரீசெண்டா ஒரு 6-7 இயர்ஸ் முன்னாள்லாம் வந்து பார்த்தோம்னா யாரை கேட்டாலும் போன்ல வந்து இது இருக்கு அவங்க கிட்ட இது இருக்கு அவங்க கிட்ட எவ்வளவு வேணா தரேன் அவ்வளவு வேணா தரேன்னு வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பூம் கிரியேட் பண்ணி விட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பேர் வந்து ஏறுசிங்கின்னு சொல்லுவாங்க. அந்த ஏறுசிங்கி வந்து கண்டிப்பாக வந்து ஏறுசிங்கி இறங்கு சிங்கி அப்படின்னு இரண்டு விதமான ஒரு மூலிகைகள் வச்சுக்கலாம். இறங்கு சிங்கி பத்தி நம்ம பேச வேண்டாம், இப்போ ஏறுசிங்கி மொத்தம் பேசுவோம். இறங்கு சிங்கி பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது கூட அவசியம் இல்லைன்ற மாதிரியான விஷயமா கூட நான் நினைப்பேன். சோ அப்ப அந்த ஏறுசிங்கி மொத்தம் நல்ல விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுப்போம். அப்ப அந்த ஏறுசிங்கி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனுஷன் வந்து எவ்வளவு ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல இருந்தாலும் அவரை வந்து உடனடியாக மேலேத்தி விடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இதை வந்து நம்ம வந்து வீட்டுல எடுத்து சும்மா நம்ம வந்து சுவாமி ரூம்ல வச்சு தூபதீபம் காட்டிட்டு வரதோ அல்லது வந்து பணப்பெட்டி இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வந்து வைக்கிற மாதிரியான ஒரு விஷயமாகவோ வைத்திருந்தால் போதுமானது. அது கையில எல்லாம் நம்ம எல்லாம் எடுத்துட்டுலாம் போக முடியாது. ஸோ ஒரு மாதிரி லைட்டா ஒரு மாதிரி முள்ளு முள்ளா இருக்கணும். உங்களுக்கு படம் கூட போட முடிஞ்சுன்னா போடுறேன். அல்லது நீங்க வந்து சோஷியல் நீங்க போட்டீங்கனால இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதுல அவ்வளவு விலை அவ்வளவு விலைன்னு வித்துட்டு இருக்காங்க, இது அப்படி செய்யும் அப்படி செய்யும்னு. இதுல வந்து இப்ப நிறைய கிளப்பி விட்டா மாதிரி தான் ஒரு மூலிகை அப்படின்ற மாதிரியான விஷயத்துல வந்து நம்ம வந்து சொல்லும் பொழுது உண்மையாகவே சித்தர்கள் சொன்ன இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் மிகுந்த பயனுள்ளவை, மிகுந்த ஒரு கரெக்டான முறையில் அதை எடுத்திருந்தா. நான் அதை எடுக்கிற முறையை நான் சொல்லியிருந்தேன், அதை எடுக்கிற முறைகள் அப்படின்ற மாதிரியான முறைகள் இருக்குது. உடலிலே துணி இல்லாமல் எடுப்பார்கள். இதுக்கு எல்லாமே வந்து ஒவ்வொரு குரூப்பான பீப்புள் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து நைட் டைம்ல போய் எடுக்க சொல்லுவாங்க. அதுக்கு வந்து சாபனிவர்த்தி மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்ததுன்னா அதோடைய பலன் அதிகமாக தரணும் இல்லைங்களேன். அப்படியே இருந்தாலும் அதை நம்ம வந்து வீட்டில் எடுத்துட்டு வந்து வச்சாலும் ஒரு சில மந்திரங்கள் இருக்கு, அந்த மந்திரங்களை வந்து நம்ம வந்து சொல்லிட்டு வரணும். ஒரு குறைந்தபட்சம் வந்து ஒரு நமசிவய மந்திரத்தாவது சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நமசிவய மந்திரத்தையாவது நம்ம தினசரி அந்த வந்து கையில வச்சுட்டு சொல்லணும். ஏன்னா அதோடைய சைஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். 55 சென்டிமீட்டர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, 55 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து உங்களுக்கு லெங்க் இருக்கணும். 55 சென்டிமீட்டர் உங்களுக்கு 30 சென்டிமீட்டர் நம்ம ஸ்கேல்லாம் வச்சு வரையவோம்ல. ஸோ அந்த மாதிரியான ஸ்கேல்லேயே வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஃபுல் ஸ்கேல், அதுக்கப்புறம் ஒரு முக்கால் ஸ்கேல் இருக்கும். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு தடி மாதிரியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து அது ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். சில மூலிகைலாம் இத்தினோண்டு ஒரு சின்ன ஒரு வேர் இருந்தாலே போதும் பல வித்தைகள் செய்யும். இந்த ஒரு விஷயம் வந்து நீண்ட காலத்துக்கு வரும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அது காலங்காலமா வச்சிருப்பாங்க. உங்களுக்கு வந்து இதை பற்றி தெரிந்த நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா எங்க தாத்தா வச்சிருந்தது எங்க கொள்ளு தாத்தா வச்சிருந்த இந்த மாதிரி சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து அதை வந்து காலங்காலமாக வைத்திருப்பார்கள். அதை அப்படியே வந்து கிளீன் பண்ணி எப்பெல்லாம் வந்து கிளீன் பண்ணி வைக்க முடியுமோ அப்பெல்லாம் கிளீன் பண்ணி ரொம்ப பத்திரமா வந்து சந்தனம் எல்லாம் வச்சு ரொம்ப அற்புதமாக அதை பாதுகாத்து வைத்திருப்பார்கள். அந்த மாதிரியான ஒரு விஷயமாக அதை வைத்திருப்பார்கள். ஏறு சிங்கி அப்படின்னும் போதே வந்து நம்மளை வந்து எவ்வளவு ஒரு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் அதை வந்து ஏற்றிவிடக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இதை வந்து கூறுவார்கள். அதோடைய ஒரு கிளை மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு ஒரு மரத்துண்டு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடாது. அட் சேம் டைம் வந்து நான் ஏற்கனவே பல முறை சொல்லி வருவது போல் ரொம்ப சூப்பர் ஸ்டிஷியஸாக நம்ம வந்து பிலீவ் பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்தோடனே கிடுக்கிடுனு வந்து யாராவது கூட்டம் நம்மளை வந்து ₹1 கையில வச்சு தப்பா வச்சுக்கப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படிலாம் நடக்காது. அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க வேண்டாம். நமக்கு வந்து நடக்கும் ரொம்ப நார்மலா நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு ஸ்லோவா வந்து ஒரு 2 மாசத்துல நடக்குதுன்னா இந்த ஒரு விஷயம் வந்ததுன்னா ஒரு 1 மாசத்துலயோ 15 நாளையோ நடக்கணும். எங்களை அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியுமே தவிர ரொம்ப ஓவர் நைட் பணக்காரனா இருக்குங்கிறது கண்ணமுடி கண்ண திறப்பதுல ஒரு பாட்டிலேயே வந்து மாறுறது இதெல்லாம் நடக்காது. சும்மா வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசி பேசியே அதிகப்படுத்தி எத்த சொன்னாலும் அதை சொல்லுமா செய்யுமா நத்தைச்சூரி போனா அது வந்து தோலை வந்து உரிச்சு போட்டு போயிட்டே இருக்கும் நத்தையை பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில விஷயத்தெல்லாம் ரொம்ப வந்து சூப்பர் ஸ்டிஷியஸ் ஆக்கி வச்சது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு கூட்டம் கிளம்பிடுச்சு. அந்த மாதிரியான கூட்டம் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள புகுந்ததுனாலதான் வந்து இதோடைய ஒரு உண்மை தன்மை அப்படின்றது பல பேர் வந்து ஏமாந்து போறது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணாது அதெல்லாம் பொய்யின்றுவாங்க ஸ்ட்ரைட்டாவே, ஏன்னா அவங்களுக்கு அது ஒர்க் பண்ணிருக்காது. ஸோ அதனால இதெல்லாம் வந்து பொய் இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணவே பண்ணாது அப்படின்வாங்க. அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்குமே இது ஒர்க் பண்ணும். இதெல்லாம் பல்வேறு காலத்திற்கு முன்னால் எழுதி வைக்கப்பட்டவை, பல்வேறு நபர்கள் வந்து இதை வந்து சோதித்து செய்யப்பட்டவை. இன்னும் வந்து எனக்கு மிக மிக நெருங்கிய நட்பு வட்டாரம் எல்லாமே வந்து கொல்லிமலை சைட்லயும் சரி பர்வதமலை இது மாதிரியான நிறைய மலையடிகள் வந்து இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக அவர்களை வந்து நாடுவோம். ஸோ அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணா நமக்கு வந்து எல்லாவித ஒரு நற்பயனும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். முக்கியமா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், தயவு செய்து இது உங்களிடம் கிடைக்குமா என்று யாரும் போன் பண்ணாதீங்க கமெண்ட்டும் பண்ணாதீங்க. இது எங்கிட்ட கிடைக்காது எங்கிட்ட விற்கிற மாதிரியான ஒரு எண்ணமோ அல்லது வந்து அதை வந்து தெரிவிக்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் கிடையாது.
உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் ரொம்ப கரெக்டா அது வந்து இருக்கக்கூடிய ஒரு இடமாக பார்த்து அதை தேர்ந்தெடுத்து வாங்கலாம். வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து நம்ம வந்து கூகுள் பண்ணா எல்லாருமே வந்து இது அப்படி மந்திரி இந்த மாந்திரிக்கும் அந்த மாந்திரிக்கும் போட்டுட்டு வந்து ஏகப்பட்ட விஷயங்களை இந்த மாதிரி வித்து ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஜென்யூனா வந்து ஏதாவது ஒரு கிடைக்குமா அப்படின்றது வந்து நம்ம தேடிதான் தெரியணும் இல்லையா. அதையே நம்ம வந்து பெசஞ்சு கொடுக்கலாம், வாயில் எடுத்து ஊட்ட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரியான ஒரு விஷயமா இருக்கிறது. சோ அப்ப அதை வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டும். இன்கேஸ் ஏதாவது ஃபியூச்சர்ல அந்த மாதிரி நம்மளுடைய ஒரு சென்ட்ரல் அது வந்தது அப்படின்ற மாதிரி இருந்ததுனாலும் வந்து அதிக பேருக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு முறையாகலாம் வராது. அந்த மாதிரியான ஒரு விஷயமாகலாம் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அது ஏன்னா இந்த ஒரிஜினலாவே இல்லாததே வந்து இதுதான் அது அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. நீங்க எந்த லேப்ல போய் டெஸ்ட் பண்ணுவீங்க? ஸோ அதை டெஸ்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கிறது. அந்த மாதிரி ஏமாறக்கூடிய நபர்களும் நிறைய பேர் இருக்கார்கள். புகழ்பெற்ற ஒரு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு ஆரம்பிக்கிற கம்பெனிலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களை அதை குத்தம் சொல்ல முடியாது. அவங்களோட வெண்டாஸ் வந்து லேப் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு லேப் ரிப்போர்ட்டே பொய்யான லேப் ரிப்போர்ட் வச்சு ஜெம் ஸ்டோன்ஸ் வச்சிருந்து அந்த ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து நிரூபிக்கிறதுக்காக ஒரு கிளையண்ட்காக நிரூபிக்கிறதுக்காக அதை வாங்கி ஒரிஜினல் ஜெம் ஸ்டோன்ஸ் லேப்ல டெஸ்ட் பண்ணி நான் அவர்கிட்ட இது ரெண்டுத்தையும் வந்து சாம்பிளே காட்டியிருக்கேன் பல வருஷங்களுக்கு முன்னாள். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே நடந்து வருகிறது. அதனால எந்த ஒரு விஷயத்தை வாங்கினாலும் முக்கியமாக அதை பார்த்து வாங்க அது ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு வந்து இந்த மாதிரியான மூலிகைகள் எல்லாமே கண்டிப்பாகவே மிகப்பெரிய ஒரு நற்பலனை தரக்கூடியவை. அது கிடைக்கும் போது கிடைக்கணும். கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணீங்கன்னா நல்ல நபர்களிடமிருந்து தானாக உங்களை வந்து சேரும். நமஸ்கார்.